ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் முன்னவும் அம்மாவும். ஸோ எப்படியோ துல் ஹிஜ்ஜானுடைய 9 நோன்பும் தம்மு கட்டி வச்சுட்டேங்க, அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த வ்ளாக் வந்து நான் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எடுக்கிறேன். லைக் நான் டீட்டெயிலாக டே 1 டே 2 வ்ளாக் போடணும்னு ட்ரை பண்ணேன், 2 நாள் போடவும் செஞ்சேன். பட் given the commitments of, you know, Munnu has to go to school, dua paakanum, and ibadathla konjam namma mudinja varaikkum adhigama eedupadrathukku try pannitirundhom. So enala mottama dedicated days ah poda mudiyala, adanal sahar iftar ku enala saaptenradha or quick compilation ah indha video la potruken. Vaanga video ku la polam. Sahar mostly tiffin ah dhaan irukum, ena na mattum elundirichu saapradradhanal edho onnu saapta podum endradhanal 90% idli andha maadhiri dhaan irundhuchu. So idli, kara chutney, kurma, adukapram podi and konja juice. இது வந்து பானிபூரி வந்து அன்றைக்கி ஈவினிங் இஃப்தாருக்குள்ளது பாக்கி கொஞ்சம் இருந்துச்சு, அண்ட் கொஞ்சமாக ஐஸ்கிரீம். இது வந்து டே 3க்கான சஹருக்குள்ளது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு முடக்கத்தான் கீரையில் தோசை மாதிரி சுட்டேன். இது ரொம்ப நல்லதுங்க, நோன்பு வைக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடக்கத்தான் கீரை உங்களுக்கு கிடச்சிதுன்னா பறித்து தோசை மாவில் சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ்லாம் வேணுமோ போட்டுட்டு ஒரு சீஸோ இல்லை ஸ்க்ரேப் பண்ணி போடணுன்னா ஸ்க்ரேப் பண்ணி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் இன்னொரு நாள் வந்து ரெடிமேட் சப்பாத்தி தான். எனக்கு சப்பாத்தி வந்து பிசையிறது ரொம்ப கஷ்டம், ஐ ஹாவ் ஷோல்டர் இஷ்யூஸ்ன்றதுனால. அது கூட கொஞ்சமாக பட்டர் பேனில் க்ரீஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி இஸ் நாட் சம்திங் ஐ ரியலி லைக், அதனால் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அன்றைக்கி சப்பாத்தியோட போட்டாச்சு. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் ரொம்ப ஈஸி தாங்க, முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணி அதில் இந்த பக்கம் அந்த பக்கம் முக்கி பெரட்டி, அண்ட் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல சாகியாக வேணும்னா அந்த எக்கையும் அது மேலேயே போட்டுட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி பேலன்ஸ்டு மீல்னு சொல்லுவேன். கொஞ்சம் சப்பாத்தி, கொஞ்சம் அன்னைக்கு சிக்கன் இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இது இன்னொரு ஒரு நாளைக்கான சஹர். எனக்கு என்னன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டேன்னு எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. அண்ட் அடுத்து ஒரு நாள் சஹருக்கு பார்த்திங்கன்னா எல்லா பல்சஸும், உளுந்து, மைசூர் பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு அண்ட் கொஞ்சமாக வெந்தயம் எல்லாமுமே ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு தோசை மாதிரி சின்ன சின்னதாக தோசை மாதிரி போட்டு சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது நான் வந்து மேக்கிங் வீடியோ எடுக்கலை, அதனால் உங்களுக்கு காட்ட முடியலை. நீங்கள் இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸும் நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், பிகாஸ் இட்ஸ் பேக்டு வித் நியூட்ரியன்ஸ் ஐ மஸ்ட் சே. அண்ட் இதில் வந்து ஒரு நாள் அவருக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடணுன்னு ஆசை வந்ததுனால சரி நம்ம இஃப்தாருக்கு ஒன்று ட்ரை பண்ணுமோன்ட்டு எக் மசாலா ட்ரை பண்ணோம். இதனுடைய டீட்டெயில் வீடியோ நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது நான் வந்து லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லை டேக் பண்ண முடிஞ்சதுன்னா மேலே ரைட் ஹேண்ட் கார்னர் பாப்பப் ஆகும், பாருங்கள். அண்ட் இன்னொரு நாள் வந்து ஒரே சாம்பார் சாதமாக சாப்பிட்டது போர் அடிக்குதுன்னு பிசிபில்லாபாத் மாங்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் அண்ட் கொஞ்சமாக ரைத்தா, அது இல்லாமல் மாம்பழம் அஸ் யூஷுவல். ஸோ இது வந்து ரொம்ப அவசரமாக செஞ்ச சஹர், இது மறக்கவே முடியாது. இன்னொரு நாள் வந்து ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் பக்கோடா, அதுக்கப்புறம் சைடில் வந்து குழம்பு கடைன்னு ஒரு கடையிலேருந்து கொடைன்ற பாருங்கள் கடையிலேருந்து கார குழம்பு, வத்த குழம்பு சொல்லுவோம் இல்லையா, அந்த வத்த குழம்பு வாங்கிட்டு வந்து அன்றைக்கி சஹரை ஓட்டியாச்சு. நான் ஒரே இட்லியாக சாப்பிட்றேன், நோம்பே வைக்க வேண்டான்னு சலீம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி காப்ஸ் நிறைய எடுக்கணுன்றதுக்காக ரைஸ் ஒரு 6th டேலேருந்து சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அரஃபா நாளுக்கான காலையில் சர்ஃபராஸும் நோம்பு வச்சார். ஸோ மொத்தமாக அல்ஹம்துலில்லா அன்றைக்கி ஒரு நாள் எல்லாருமா உட்காந்து சஹர் செஞ்சது நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி என்ன இருந்துச்சு, அவங்களுக்கு பருப்பு அண்ட் எங்களுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், தொட்டுக்க வந்துட்டு மாம்பழம் இருந்துச்சு ஆப்வியஸாக, அது இல்லாமல் ப்ரான் நல்லா தவா ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் அரஃபா நாளுக்கான சஹருக்கான டிஷ். ஸோ ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஐ வுட் சே ஒரு நாள் அந்த குழம்பு கடையை தவிர்த்து எல்லாமே வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட்டோம். ஏன்னா ஸ்கூல் டேஸ் அண்ட் வெளியில் எங்கேயும் போகிறதுக்கெலாம் இல்லைன்றதுனால.
ஸோ அரஃபா நாளுக்கான நோன்பு ஃபர்ஹானும் வச்சான். அவனுக்கு வந்து நோன்பு வச்சா அவர் வந்து ஏதாவது ஒரு டிமாண்டும் கூடயே சேர்த்து வைப்பார். எனக்கு சாயங்காலம் இஃப்தாருக்கு இது வேணும் சரியம்மா, அது வேணும் சரியம்மா அப்படிம்பான். எனக்கு வந்து ஆடு வேறு அன்றைக்கி வீட்டுக்கு வந்ததுனால பெருசாக எதுவும் இஃப்தாருக்கு இறங்கி சமைக்கிறதுக்கு எனக்கு தெம்பில்லை. பிகாஸ் பக்ரீத் இஸ் நெக்ஸ்ட் டே அண்ட் இட்ஸ் கோன் பி ஒன் ஹெல் ஆஃப் அ ரன். அதுக்கு எனர்ஜி ரெடியாக இருக்கணும். ஸோ ஆகையினால் வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டுக்கலான்றதுக்காக வெளியே போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்ட்ரீட். இட்ஸ் எ நைஸ் பிளேஸ் டு ஹேங் அவுட்டுங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன் குட் திங் அபவுட் ஃபுட் ஸ்ட்ரீட்னா இது தான் சாப்பிடணும் அதை தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேயே நோன்பு திறந்துட்டு வி ஹேட் ஆர்டர்டு விங்ஸ், சிக்கன் விங்ஸ். இது வந்து 100% ஹலால், எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் கடை போட்டிருக்காங்க. ஸோ சிக்கன் விங்ஸ் வந்து நிஜமாகவே யம்மியாக இருந்துச்சு. பெருசாக சாஸியாக இல்லை, ஆனால் நல்ல ஜூஸியாக இருந்துச்சு, அது கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கப்புறம் இளநீர் புட்டிங் ஒன்று வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாஃபிள், வாஃபிளே வந்து ட்ரையாங்கிளாக இருந்துச்சு. ஸோ இதுதான் பேசிக்காக நாங்கள் ஆர்டர் பண்ணது. அது இல்லாமல் இந்த பேஜோ மசாலான்னு ஒன்று சொன்னாங்கங்க, அது வந்து என்ன தான் இருக்குது அதில் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றத பார்த்தோம். அது என்ன தான் அதை நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போண்டான்ட்டு போனப்போ தான் இந்த மேக்கிங் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. பேசிக்காக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தட்டைங்க, அவ்வளோதான், பெரிய தட்டை. அதில் நான் எக் மசாலா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், அதே மாதிரி உப்பு தண்ணியை போட்டு அது ஓட்ட வழியாக அதை ட்ரெயின் பண்ணி அடுத்து புளி தண்ணி கொஞ்சம் போட்டு அடுத்து வந்து மசாலா மாதிரி போடுறது வந்து சாட் மசாலா. இந்த மிளகாத்தூள் வந்துட்டு மிளகாத்தூளும் பூண்டும் நல்லா வறுத்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்காங்க. இது வந்து உடச்ச கடலை தூள். இந்த உடச்ச கடலை தூளுக்கு அப்புறமா கொத்தமல்லியை வந்து நல்லா அப்படியே மேலாப்பில் சாரல் மாதிரி தூவிட்டு ஆனியன்ஸ், பச்சை வெங்காயத்தை போடுறது இல்லாமல் லைக் நல்ல ஃப்ரை பண்ண நல்ல கிறிஸ்பியான ஆனியன்ஸ், அதுக்கு மேலே கேபேஜ். இது தாங்க அந்த பேஜோ மசாலா. இது வந்து அப்படியே அந்த தட்டையை வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஸமாக ஆக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது பெருசாக ஒன்றும் பிடிக்கலை, ஆனால் இதில் உடம்புக்கு கெடுதின்ற மாதிரி எனக்கு எதுவுமே கண்ணுக்கு படலைங்க. அந்த உப்பு தண்ணி ஒன்று தான் அவாய்ட் பண்ணலாம், மற்றபடி எல்லாமே வெஜிடபிள்ஸ், வெங்காயம், ஓட்டடை வந்து அரிசி மாவு. ஸோ ஓகேன்ற மாதிரிக்கு சாப்பிட்டுட்டு போதும் சாப்பிட்டதுன்ட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஸோ ஆடு வேற வீட்டில் இருந்துச்சு, ஸோ பட்டுன்னு வீட்டுக்கு போகணுன்ற நியத்தோட அல்ஹம்துலில்லா இந்த துல்ஹிஜ்ஜானுடைய 9 நோன்பும் எப்படியோ ஒரு வழியாக வச்சதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நாளைக்கு ஈத் எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோட குர்பானி தரவங்களாக இருந்தீங்கன்னா குர்பானி கொடுத்து நல்லபடியாக சமைச்சு அந்த குர்பான் தந்த கறியை எல்லாருக்கும் பங்கு வச்சு சூப்பராக உங்களோட ஈதை பறக்கத்தை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஈத் வீடியோ அண்ட் எங்களோட ஆடு என்ன கலரில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, எப்படி இருக்குது என்னன்றது எல்லாமே உங்களோட சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு எடிட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ ஈதுல் அதா டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. வி வில் சி வெரி வெரி சூன் இன் வெரி இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக் ஆஃப் ஆடு கேச்சிங் அண்ட் ஹவ் ஆர் பக்ரீத் வாஸ். ஸோ டாடா, பா பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ட் உங்களுக்கு எங்களோட வ்ளாக்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா.